ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ நோக்கவலா. இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு 6 மைல்க்கு தான் போக போகிறோம். எப்படின்னா இது ஒரு ஃபாரஸ்ட்டு, இங்கே டூரிஸ்ட்லாம் நாட்டோ லோடு இல்லை. ஆனால் இங்கே நோக்கலாங்க வேறு பொறுக்கிறதுக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு, லியூக்கலிப்டஸ் இலை போய் இருக்கிறதுக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் நம்ம அதை தாண்டி 6 மைல்ஸ் வரைக்கும் போக போகிறோம். பார்த்திங்கன்னா அங்கே போய் பெரிய ஏரியெல்லாம் காட்டுறேன், நல்ல அங்கங்கே ஹிஸ்ட்ரியான மரங்களெல்லாம் காட்ட போகிறேன். சிவாங்க போகலாம். இது பார்த்திங்கன்னா சாலையில் ஒரு பெரிய மரம், யானைக்கா மரம்னு சொல்லுவாங்க. எதுனாலனா யானை ஷேப்பு உங்களுக்கு தெரியும், இது 4 காலில் அதை துண்டித்தேன்னு சொல்லுவாங்க. இந்த மரம் எவ்வளோ வருஷம்னா ஒரு 30 வருஷத்து மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் 20 வருஷத்து மேலேயே இருக்குது. இந்த மரத்தோட ஹைட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். இது கூட யூகாலிப்டஸ் மரம் தான், டைனா ரெடி பண்ணுற மரம் தான். இதுக்கு மேலேயும் நிறைய மரங்கள் ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்குது, அது நம்ம உள்ளே போகிற போகிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த வழி பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 வருஷமாக இங்கே பார்த்துட்ருக்கேன். இந்த மரம் உளுந்து இந்த மண் ரோடு, இதே மாதிரி இன்னொரு ஒரு மண் ரோடு இருக்கும், அது வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ வழியே. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெண்டுக்கு அப்புறம் 2வது மண்டோடு இருந்தாங்க. இது 20 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கு. இது கொஞ்சம் சின்னது தான், அதை விட செம்மையாக இருக்கு. ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான். இங்கே மெட்ரோ டூரிஸ்ட்டு அலோடெலாம் இருக்காது, நோக்கலாக இருந்த மாட்டோம் தான். அது மெயினாக வண்டி எடுத்தாங்கன்னா மீன் பிடிக்க தான் போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மரம்லாம் அதிகமாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் மலைக்கு உந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஓடுறது நேரு காட்டுக்கோழி வேற. பா ரோடு செம்மையாக இருக்கு பாஸ், நான் பார்ப்போம் மரம்லாம் வந்துருக்கு. அப்பா நிறைய கால் இந்த மரம்லாம் உந்திருக்கு. ஓ ஓ ஓ, 5 வருஷத்தில் இவ்வளோ மரம் வந்துருக்கு. அது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வழி, 30 வருஷமாக ஒரே வழி தான். இதுக்கு மேலே அது ரோடும் போடல, இதுவும் பண்ணல. ஏன்னா இது ஒரு சோலையாக நான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செய்ய அடர்ந்த காடு. ஆ முள்ளு செடியில் எவ்வளோ இருக்கும். இந்த மரம் பார்த்தீங்கன்னா பொந்து மரம்னு வாங்க. இது நான் ஒரு 15 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் இந்த மரத்தையும். என்ன பாதி தூரம் தான் வந்திருக்கோம், ஆனால் பாதி தூரத்தில் அந்த லேக் மாதிரி இருக்கணும், ரொம்ப பெருசு. இந்த வழி ஒரு சோலை அடுந்து சோலைக்குள்ளே போகும். இந்த வழி போனோம்னா வண்டி எடுத்துகிட்டு போக ரொம்ப கஷ்டம், 2-வீலர்லாம் வேணா, 4-வீலர் ஜீப் வேணால் போகலாம். அடுந்த கார். இதுக்கு மேலேயே நம்ம இந்த ரோட்டில் தான் போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். போவோம் வாங்க. வழியிலெல்லாம் மரம் உண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வெட்டவெளி. அவர் மீன் பிடிக்க போயிட்டு வந்தவர்னு நினைக்கிறேன், ஆபத்து போயிட்டு இருக்கிறாரு. இந்த ரோடுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதெல்லாம் அங்கே போய் ஆரம்பத்தில் போய் பேசுவோம் நம்ம அதை பற்றி கொஞ்சம். போட்டியா கல்லு போ, வந்து சேர்ந்துட்டோம் ஒரேரியா.
நாங்கள் வரப்போலாம் இப்போ சைக்கிளுக்கு வருவோம் சின்ன வயசில். அப்போ பார்த்தீங்கன்னா ரோடு நல்லாவே இருக்கும், இந்த ரோடெலாம் செம்மையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு அப்போது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் செடிங்க நல்லா வந்துச்சு. இப்போ நாங்கள் வரப்போ இந்த ரோடு இன்னும் அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ 5-6 வருஷத்துக்கு அப்போ வந்ததுக்கு இந்த ரோடுங்க நல்லா முழுகி போயிருக்கு. அந்த மரத்து தானே அந்த பக்கம் ஒரு தேண்டி இருக்கும், அது வரைக்கும் இருக்கும். பார்த்தா இந்த விஷய தண்ணி ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு. சரி வாங்க, அது வரைக்காச்சும் நம்ம போயிட்டு வரலாம். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடாக இருந்துச்சு நாங்கள் வரப்போவே. அந்த ஒரு முள்ளுச்செடி பார்த்து தெரியும், இந்த முள்ளுச்செடி வரைக்குமே ரோடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் தண்ணி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி தண்ணி ஃபுல்லும் இந்த ரோடு எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கு. அதனாலே இப்போ முள்ளுச்செடியில் பூந்து போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் போய் அந்த பக்கம் பார்ப்போம். இந்த ரோடுக்கு என்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னா, இந்த வந்து ஒரு ஊருக்கு போகிற ரோடுன்னு வாங்க, ஷார்ட்கட் ரோடுன்னு வாங்க, இந்த தண்ணியில் முழுகியிருக்க ரோடு. ரோடு பற்றி நான் முழு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த முறை என் கூட வந்தது பாஸ்கரன்ற தம்பி தான் ஒருத்தர். நம்மளுக்கு நல்ல கம்பெனி, கேமராமேன் வந்து நல்லா இருந்துருக்கிறாரு. சரி, அந்த முள்ளுச்செடிக்குள்ள பூந்து அப்படி போகிறது பார்ப்போம். கொஞ்சம் தூரம் வாங்க. பார்த்திங்கன்னா முள்ளுச்செடியில் தான் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் முள்ளுச்செடியில் போகிறப்போ எப்போதும் மெதுவாக போகாதீங்க. இந்த பக்கம் பிளாக் ஆகிருக்கு, வேறு வழி இருக்கான்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயான வழியாக கிடச்சிச்சு, நான் போயிட்டுருக்கோம். வா, சரி இதோடு நிறுத்திக்கலாம். ஏன்னா அதுக்குமா பண்ணோன்னா ஃபுல்லும் முள்ளுங்க தான் இருக்குது. ஏறி பார்த்திங்கன்னா அது இன்னும் லாங்காக போகுது. இந்த ஏரி எங்கே போய் ஜாயின்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா பைக்கார் லேக்கெலாம் சொன்னீங்கன்னா அதுக்கு ஜாயின்ட் ஆகுது தான் இந்த லேக்கெலாம். பைக்கார் லேக்கு, போட் ஹவுஸ் லேக்கு இதெல்லாம் இது இது கூட கனெக்ட் ஆனது தான். ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் ரொம்ப பெரிய லேக்கு. போட்டஸ் லேக்லேருந்து ரெண்டு ஆறாக காவாயை பிரிஞ்சு இங்கே வந்து சேர்ந்து பெரிய ஆறாகவே இருக்குது ஏரி மாதிரி. இந்த ஏரி இன்னும் கனெக்ட் ஆகும், என்ன ஆகுதுன்னா பைக்கரா ஏரின்னு வாங்க. பைக்கரா ஏரியெலாம் இன்னும் பெருசு, அதோட கனெக்ட் ஆனது அது. இது எந்த அளவுக்கு பெருசாக எதனால் பேச ஆச்சுன்னா, இங்கே ஒரு காமராஜ் டேம் மாதிரி இருக்குது. அந்த காமராஜ் டேம் கட்டினனால இங்கே தண்ணி நின்றுச்சு. அதனாலேயே ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம ஹிஸ்ட்ரி ரோடு இங்கே ஒரு இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி ரோடு நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக நான் இது பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பறவை இருக்குது, செம்மையாக இருக்குது. கண்ணில் பார்க்குறப்ப வேறு லெவலில் காட்டுது, ரொக்கையே வீச்சிட்டு உட்காட்டுருக்குது வேற. வா வா, சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த சோலையில் வந்தது கண்ணாக காட்சி. அது வாத்தும் இல்லை, நீர் வாத்தும் இல்லாது, ரெண்டும் வித்தியாசமாக இருக்குது. மருங்கொத்தி விட பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஓ, பார்த்தீங்கன்னா 3 இருக்குது பாருங்க. அங்கே 1 இங்கே உங்களுக்கு கரெக்டாக எண்ணி காட்டுறேன். உட்காட்டுருக்குறது இது 1, ஃபஸ்ட்லேருந்து வீடியோ இருக்கிறது இது 1. அடுத்த டாப்பில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது டாப்பில். இங்கே உட்காட்டுருக்கு தெரியுதுங்களா, அங்கே 1 உட்காட்டுருக்கு. 3வது அந்த கிளைட்டை கிளைட்டை உனக்கு இங்கே இந்த கிளைட்டை மறைஞ்சு உட்காட்டுருக்கு. பா, இது ஒரு வித்தியாசமான பறவையாக இருக்குது. பரவாயில்ல, அப்படியே மெதுவாக உள்ளே போகிறோம். அந்த பறவை உங்களுக்கு காட்டுறதுக்காகவே மெதுவாக இறங்குறோம். பாருங்கள், உங்களுக்கு அந்த பறவை பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்டில் பண்ணுங்கள். வா, ரக்கையை விரிச்சுட்டு உட்காட்டுறது உட்கா அப்படியே தான் இருக்குது. ரெண்டு பறவை இங்கே தெரியுதுங்களா, மேலே பார்த்தீங்கன்னா மேலே உச்சியில் ஒரு பறவை,
நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இந்த பறவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீ தண்ணியே மரத்தில் உட்காட்ருக்கனா அது அமைதியாக உட்காட்ருக்கு, மரம் தண்ணி உள்ள தான் இருக்கு. ஆ பாருங்க, ஒன்று ஜூம் பண்ணியாச்சு. ஃபோன் கேமரா இருக்கிறனால நமக்கு அந்த அளவுக்கு கிளியர் இல்லை. ஆ நம்ம போயிட்டு வந்த காரணம் வரைக்கும் வரவழிலையும் ஒரு பறவை பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அடுத்த வீடியோ என்ன போடலான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டாலும் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பில் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும்.